எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட வாழ்க்கையை பத்தி. நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், ஆனா உண்மையான வாழ்க்கையை வாழ்றோமா? அதாவது ஒரு நாளைக்கு நம்ம எந்திரிக்கிறோம், காலையில சாப்பிட்றது, அப்புறம் வேலைக்கு போறது, திரும்ப வர்றது, திரும்பி சாப்பிட்றது, தூங்குறது, அப்புறம் இடையில இடையில ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதோ இல்லை வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசுறது, அப்படியே போயிட்டு இருக்கு நம்மளோட நாட்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம இதே தான் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, நான் உண்மையான வாழ்க்கையை வாழ்றேனா இல்லை ஏதோ அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேனா அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுறோம்னா, ஏதோ ஒரு சில காரணங்கள்னால ஏதாவது ஒரு லைஃப் நம்ம, அதாவது லைஃப் எப்படியோ சூஸ் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அதாவது நான் சொல்கிறது வேலை சம்மந்தமாக பிடிக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் யோசிக்காமல் ஏதோ சில நிர்பந்தங்கள்னால நம்ம அந்த இதை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை அறியாமல் நம்ம செய்கிற வேலையே நமக்கு பிடிக்காமல் போயிடுது, ஒரு அலுப்பாயிருது. மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி நமக்கு வந்து ஏதோ ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டுருது. அது போக 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 அதில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்டையோ இல்லை நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையும் காமிக்க ஆரம்பிச்சிடுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறோமா, உண்மையாகவே நமக்கு பிடித்த விஷயத்த செய்கிறோமா? நீங்கள் இந்த எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு, இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருமே வந்துட்டு ஒரு குவாரண்டைன் பீரியடில் தான் இருக்கும். அதாவது லாக்டவுன் ஆகி நான் வெளியில் போக முடியாது, நம்ம நினச்ச மாதிரி போக முடியறதில்ல. ஸோ கண்டிப்பாக முன்னாடி இருந்ததை விட இப்போ அந்த என்ன சொல்கிறது, வேகமாக போயிட்டு வர்ற அந்த பிஸினஸ் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே. ஸோ இது கரெக்டான ஒரு டைம், இந்த நேரத்தை நீங்கள் உங்களுக்காக கொஞ்ச நேரமாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து செலவு செய்யுங்க. ஏன்னா நம்ம தான் முக்கியம், நம்ம தான் இந்த லைஃப்லேயே பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கம்மி அந்த எண்ணம் வந்து நமக்கு வரணும். ஏன்னா நம்ம இல்லைன்னா நம்ம நினைக்கிறது எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. ஸோ அதனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு பிரேக் எடுங்க. அதாவது ஒரு நாள்னாலும் ஓகே, இல்லை ரெண்டு நாள்னாலும் ஓகே, ஒரு பிரேக் எடுங்க. வாரத்தில் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் வார கடைசியில் சாட்டர்டே சண்டே இருக்கு இல்லையா, ஒரு டைம் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பேசுகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை குழந்தைங்க அப்பா அம்மா இவங்க கிட்டலாம் பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு உங்களுக்காக தனிமையில் கொஞ்சம் நேரத்தை செலவு செய்து யோசிச்சு பாருங்க, உண்மையாக நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன், இப்போ நான் செஞ்சிட்ருக்க விஷயம் என் வாழ்க்கையை நல்ல வழியில் கொண்டு போதா, நான் சொல்கிறது ஒரு அடுத்த 5 வருஷத்துலேயோ இல்லை அடுத்த 10 வருஷத்துலேயோ இல்லை 50 வருஷத்துலேயோ இல்லை நான் இறக்குறும்போதோ நான் ஒரு நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேனா அப்படிங்கிற விஷயத்தை யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். அப்போ தான் தெரியும் நீங்கள் கரெக்டான ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் போயிட்டுருக்கீங்களா, வழியில் போயிட்டுருக்கீங்களா, இல்லை ஏதோ தானோன்னு அப்படியே போயிட்டுருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் என்ன பண்ணணும்னா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எழுதுங்க, எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த விஷயத்தில் நான் ரொம்ப நல்லா திறமையாக இருக்கேன், என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து எழுதுங்க, லிஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் எதில் நான் ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அது கூட நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், இல்லை நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கா. நமக்கு பிடித்த விஷயமும் அதே சமயம் நம்ம எதில் ரொம்ப டேலண்டடாக இருக்கோமோ அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பண்ணுறது தான் ஆக்சுவலாக பேஷன் சொல்லுவாங்க தமிழில், வந்து வேட்கைன்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு ரொம்ப அதை செய்கிறது மூலிமா ரொம்ப மகிழ்ச்சியை தரும், அதுதான் பேஷன். ஃபாலோ யுவர் பேஷன் சொல்கிறாங்களே நம்ம கேட்குறோம். பட் அதே சமயம் வெறும் பேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணால் நீண்ட நாட்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா, நம்ம அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா கேட்டால் ஆக்சுவலாக கிடையாது. ஏன்னா நம்ம பேஷன் என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டு போனாலும் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஏன் செய்கிறோங்கிற நோக்கம், பர்பஸ். ஆமாம், வை அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதில் நான் டேலண்டடாகவும் இருக்குது, இதை நான் செய்ய போகிறேன். பட் ஒவ்வொரு விஷயமும் செய்கிறதுக்கு முன்னாடி இதை நான் ஏன் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டினோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதுக்குண்டான ரீசன் தெரியும் போது அதை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க, அதில் டெஃபினட்டாக சக்ஸஸும் கிடைக்கும். ஸோ முக்கியமான விஷயம் நீங்கள் கொஞ்சம் நேரம் செலவு செய்து உங்களுக்காக தனிமையில் இருந்து நீங்கள் முதல்ல யோசிக்கணும், இப்போ நான் இப்போ செஞ்சிட்ருக்க இந்த விஷயங்கள் என் வாழ்க்கையை எதிர்காலத்தில்
மேன்மைப்படுத்த போதா இல்லை என்னப்படுத்த போதா இல்லை இப்படியே தான் இருக்க போகிறேன்னா இல்லை இன்னும் கம்மியாக போதா. ஸோ அதை முதல்ல யோசிங்க. அதே மாதிரி நான் எனக்கு பிடிச்ச விஷயமும் நான் ரொம்ப திறமையாக இருக்கக்கூடிய விஷயத்த தான் நான் இப்போ செஞ்சிட்டு இருக்கேனா அப்படிங்கிறது யோசிங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் எழுதுங்க. எழுதி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம கிளியராக ஒரு அளவுக்காவது கிளியராக பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு நம்மளே நேரம் செலுத்தும் போது தான் நமக்கு நிறைய விதமான பதில்கள் கிடைக்கும். ஸோ இந்த அவசரத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு நீங்கள் உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நேரத்தை. ஏன்னா இப்போது நம்ம சொல்லலாம், இல்லை எனக்கு இந்த இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது, நான் எப்படி அதுக்கிடையிலலாம் எனக்காக செலவு செய்ய முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு வேலை. நீங்கள் இது இப்போ நான் செய்ய சொல்கிறது எதுக்காகன்னா உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக தான். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறதே அதுக்கு தானே, சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. ஸோ இப்போ நீங்கள் செய்கிறது எதுக்காகனா இந்த விஷயத்தை, இது செய்கிறது மூலிமா ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டான ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணி எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதோட ஏன் செய்கிறங்கிற அந்த பர்பஸோட, ஸோ பேஷன் அது கூட சேர்ந்து பர்பஸ், இது ரெண்டுமே வேணும். எப்போ நீங்கள் உங்கள் பேஷன் மூலிமா அது செய்கிறதுக்கு உண்டான நோக்கம், அதாவது பர்பஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம்தான். ஸோ இதை டெஃபினட்டாக செய்யுங்க. நன்றி.